இப்போ இருக்க ஜெனரேஷன் எந்த போலீஸ்மே ஹெல்ப் பண்றது இல்ல ப்ரோ. இப்போ ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்றாங்கன்னா வேற லெவல். ஐ அம் அப்ரிஷியேட்டிங் நாரன்ஸ் கரெக்ட் கெத்துலாம். நாரன்ஸ் மாஸ்டர் அண்ணாவோட வாழ வைக்கணும். அவர் வாழ்ந்தா எல்லா மக்களும் எல்லா குழந்தைகளும் ஆதரவு விட்ட குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் விவசாயிங்க எல்லாருக்குமே அவர் செய்கிறாரு. லாரன்ஸ்னாலே ரொம்ப கெத்துதான். அவர் படம் ஃபர்ஸ்ட் டைம் லவ் சீன்ஸ் வேற எடுக்கிறாரு. சோ மஜாவா பாக்கலாம், வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். டைலாக்ஸ் எல்லாமே வேற லெவல். இப்போ இருக்க ஜெனரேஷன் எந்த போலீஸ்மே ஹெல்ப் பண்றது இல்ல ப்ரோ. இப்போ ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்றாங்கன்னா வேற லெவல். ஐ அம் அப்ரிஷியேட்டிங் ஃபேமிலியோட வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். லாரன்ஸ்னாலே கெத்துதான். அவர் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் எவ்வளவு பேரை படிக்க வைக்கிறாரு, எவ்வளவு பேரண்ட்ஸ் பாக்குறாரு. அந்த அம்மா வெளிநாடுகள பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த படம் பார்த்து அமையணும். தாய் தாப்பனை விட்டு யாரும் போக மாட்டாங்க வெளிநாட்டுல. நல்லா இருக்கு படம், சூப்பரா. குடும்பத்தோட வாங்க, வெற்றி அடி. இந்த மாதிரி மனுஷனதான் நம்ம வாழ வைக்கணும். லாரன்ஸ் மாஸ்டர் அண்ணாவோட வாழ வைக்கணும். அவர் வாழ்ந்தா எல்லா மக்களும் எல்லா குழந்தைகளும் ஆதரவு விட்ட குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் விவசாயிகள் எல்லாருக்குமே அவர் செய்கிறாரு. அதனால அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி. எப்படி இருக்கு, என்ன சொல்ல வராங்க படத்துல? படத்துல என்னன்னா, பேரண்ட்ஸ் பாத்துக்கோங்க, தனியா விட்டு போயிடாதீங்க. பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப்க்கு. அப்படின்னா தனியா விட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நீங்கதான் பாத்துக்கணும் குழந்தையா இருந்து. அந்த மாதிரி சொல்றாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு, டான்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. சாங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, டான்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அங்கங்க காமெடி வச்சிருக்காங்க, ஆனா என்ன படத்துல மேக்ஸிமம் வயலன்ஸ் தான் ப்ரோ, அவ்வளவுதான். படம் ஒருத்தா ப்ரோ, இது வந்து பாக்கறதுக்கு ஓகே. ஒன் டைம் பாக்கலாம், ஃபேமிலியோட பாக்கலாம். இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேனு. லாரன்ஸ் சாருக்கு வந்து நம்ம டான்ஸுக்காக தான் வந்து சிக்னேச்சர் ஷிப்ஸ் எல்லாம் வேற லெவலு. மற்ற படத்தோட இந்த படம் வந்து டிஃப்ரெண்டா ஷிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் அதை பார்த்துடலாம். சாங்கு இப்போ 20 வாட்டி பார்த்துருக்காரு, சூப்பர். வேற லெவல். சிவா மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். கதிரேசன் சாருக்கு ஃபர்ஸ்ட் முதல் படம், 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ஃபர்ஸ்ட் லாரன்ஸ் வருது. வந்தவனே ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஒர்த்தா அவரு ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. டான்ஸ் கேம்ஸ் ஃபைட் எல்லாம் தரமான என்ட்ரி கீன்ட்ரி ஃபைட் எப்படி சொல்றது, அதான் வார்த்தையே இல்ல. இப்ப மியூசிக் எல்லாம் வேற லெவலு, செம்மையா இருந்துச்சு. தரமான சம்பவம். ஐ லவ் யூ, நான் ஐ லவ் யூ சோ மச்.
நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். இந்த படத்துல என்னன்னா முக்கியமா அப்பா அம்மா தயவு செஞ்சு யாருமே தனியா விட்டு போயிடாது, அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் இந்த படமே. ஏதோ நம்ம சம்பாதிக்கணும், பெருசா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாவும் நிறைய பேர் அந்த அனாதாசிரமங்களை விட்டு ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, கஷ்டமான விஷயம். இதெல்லாம் பண்ணாதீங்கன்றதுக்காக தான் ஒரு கான்செப்ட் இது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்ட், இதெல்லாம் பண்ணாதீங்கன்றது சொல்லி சொல்லி சொல்றாரு மாஸ்டர். கதவேசன் சார் டைரக்டர் சரி மாஸ்டர் சரி இந்த ஒரு கான்செப்ட் என்ன எதுக்காகனா இதுதான். இது நல்லா இருக்கு படம், படம் பிரம்மாண்டம். சொல்லவே தேவையில்ல நடிப்புல, ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. காஞ்சனாலேருந்து அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அப்பா அம்மா அம்மா வந்து எவ்வளோ நல்லா வளர்த்தாங்க அவரை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எனக்கு தான் தெரியும், ஏன்னா அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நல்லா இருக்கு படம், நல்லா பாருங்க, எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். சரத்குமார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, ஆனா வில்லனா நடிச்சிருக்காரு. ஆனா ஒரு தாய் வந்து பிள்ளையோட எப்படி இருக்காங்கன்னு அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப கஷ்டமான படம். இது எனக்கே நானே ஒரு ரெண்டு சீன்ல அழுதுட்டேன். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஓடும், ஆனா கரெக்டான படம் இது. ஆனா நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமான படம், நானே எனக்கு ஒரு ஒரு மாதிரியான ஆகி போய் இந்த சரத்குமார் வந்து ரொம்ப வில்லனா நடிச்சிருக்காரு பாரு, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு ஓடும், கொஞ்சம் என்ன ஒண்ணு வெளிநாட்டுல வந்து அந்த ஊரெல்லாம் நல்லா கொஞ்சம் சுத்தி பார்க்க கொஞ்சம் நல்லா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. படத்துல ஆக்சுவலா என்ன சொல்றது, ஃபாரின் அம்மா அப்பா விட்டு போறாங்க பசங்க, சோ அவங்கலாம் வந்து என்ன சொல்றது திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அவங்க எப்படி இறக்குறாங்க நிறைய பேர் தெரியல, ஆனா இது வந்து நான் கேள்விப்பட்டது இல்ல, இப்படியும் நடந்துதான் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அம்மா அப்பா பாத்துங்க, எங்க போனாலும் ஃபாரின் போனாலும் கூட்டிட்டு போயிட்டு கூட இருந்தாலும் இருக்கிறதுக்கு நல்லபடியா பாத்துங்க. லாஸ்ட் மெசேஜ் நல்லா இருக்கு. வில்லனா இல்ல, அது வேற லெவல் தான். இவங்க காம்போ முன்னாடி நம்ம இதுல பாத்துருக்கோம் காஞ்சனால, சரி அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இது எல்லாம் சூப்பரா தெரியுது. நல்லா இருக்கு படம், சூப்பரா பாக்கலாம். மார்னிங் வந்தது குழந்தைல கூட்டிட்டு வந்தோம், ஹாரர் மூவியா தான் இருக்கு. பட் கமர்ஷியலா போனாலும் என் பொண்ணு அழுதுன்னு சொன்னா அதே ரொம்ப பரவாயில்ல. படம் வந்து பார்த்து அழுது இருக்கல, அந்த வரைக்கும் புரிஞ்சிருக்கு. 8 வயசு குழந்தைக்கு புரியுதுன்னா அப்போ ஏதோ ஒரு கருத்து இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்து பாக்கலாம். சிலர் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்க சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சே இருந்தது, ஏன்னா நிறைய பேர் அப்பதானே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது பேஸ் பண்ணி பார்க்கும் போது சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப மாறுபட்ட வேஷத்துல இருக்காரு, அதாவது ஹீரோவா இருக்கிறாரு. முன்னாடி ஒரு சார்மிங் பர்சனாலிட்டி அந்த ஒரு ஹாரர் மூவி கொடுத்துருந்த நம்ம சார் வந்துட்டு டிஃப்ரெண்டா ஒரு மூவி கொடுத்துருக்காரு, டோட்டலி டிஃப்ரெண்டா. சாருக்கு ரொம்ப நாள் பிறகு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெரி ஃபேண்டாஸ்டிக். நம்ம சார் ரொம்ப நாள் பிறகு இப்போதான் நான் பார்த்துருக்குறது, அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. நல்லா அது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அது அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஹீரோயினி மேடமும் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த கேரக்டர் கொஞ்ச நேரம் இருந்தாலும் இட்ஸ் நல்ல ஒரு சென்டிமெண்டான இது விஷயம் பண்ணியிருக்காங்க. அம்மா கேரக்டரு அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, அப்பா கேரக்டர் எல்லாமே இட்ஸ் அ வெரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு ஊருக்கு போகிறது, அதாவது அப்ரோட்ல போய் செட்டில் ஆகிறது இருக்கிறாங்க. அங்கே தவிர இல்லை இங்கேயும், இங்கேருந்து பக்கத்தில் கோயம்புத்தூர் போனாலே பார்த்துக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன். இது எல்லாருக்கும் உள்ள எடுத்துக்காட்டு தான் இது. ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி எக்ஸலண்ட். லாரன்ஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் பிறகு
ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு படம் பண்ணியிருக்கிறதுக்கு இது மாதிரி படங்கள் தான் வேணும். ஜெய் பீம் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் ஒரு மோட்டிவேட்டிவான படமா இருக்கணும். எல்லாமே மசாலா படம் இல்லாம குழந்தைங்க இப்போ ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் இது. இந்த ஃபேமிலி சின்ன பசங்க பார்த்தாதான் அவங்களோட விஷயங்கள் தெரியும். சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது அந்த மொபைல் அடிக்ட்டு ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் எதுவுமே இல்லாதவங்களுக்குலாம் இது ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். எப்பயுமே அடிச்சா அஞ்சு பேர் தான் பறப்பாங்க. இந்த படத்துல ஒரே ஷாட்ல 15 பேர் பறக்குறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் அண்ணனை கலாய்க்கிற மாதிரி இதை வந்து சொல்ல பாராட்டுற மாதிரி தான் சொல்றேன். ஏன்னா தெலுங்கு சினிமால அப்படி பண்ண ஏத்துக்கிறாங்க, தமிழ் சினிமால ஏத்துக்கணும் இல்லண்ணே. அதனால படம் வந்து வேற லெவல்ல இருக்குண்ணா, சூப்பரா இருக்குண்ணா, பண்ணிருக்காருண்ணா. உனக்கு வாங்க உள்ள போலாம், ரிவ்யூ முடிஞ்சோட உள்ள போலாம். அண்ணா இல்லண்ணா, கிராபிக்ஸ் பண்ண மாதிரி தானே தெரியுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போன படத்துக்கும் அவருக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா வந்து கிராபிக்ஸ் மாதிரி தெரியல, வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. 120 ரூபாய்க்கு குடுத்து வாங்குறதுல 200 ரூபாய்க்கு ஒருத்தா இருக்குங்க. பாட்டு இருக்குங்க, ஜொர்தாலயா உருட்டாத பாட்டு இருக்கு. அதுக்கு வேலை என்ன இருக்கு? இல்லண்ணா படம் பாக்குற மாதிரி தானே இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் வந்து இதுக்காக சொல்ல, யூடியூப்காக சொல்ல, படம் வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. உங்களை படத்துல வந்து ஃபயர் இருக்குண்ணே, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்குண்ணே, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக் இருக்குண்ணே, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட்ஸ் இருக்குண்ணே. மியூசிக்ல தெரிக்க விட்டுருக்காருண்ணே அண்ணன், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா தேவையானதே அதுல இருக்குண்ணே. எல்லா ஆடியன்ஸும் பாக்கலாம். எப்படி வந்து சொல்றது, அண்ணனோட படத்துல இல்லாம இருக்காது. ஹீரோன் எல்லாம் நல்ல கிளாமரா தான் இருக்காங்க. ஆக்சுவலா அண்ணா இல்லண்ணா இல்லண்ணா, இந்த படத்துல வந்து அந்த மத்த படம் மாதிரி சாயல் தெரியல. ஆக்சுவலா யூனிக்னஸா ஒர்க் பண்ணிருக்காரு. வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா தான், அவரு சொந்த முயற்சியில தானே பண்ணிருக்காரு இந்த படத்தை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இந்த படம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரியை பத்தி தான் பேஸ் பண்ணிருக்காங்க இதுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரத்குமார் வந்து அந்த காஞ்சனால நடிச்ச ஒரு சில சீக்வன்ஸும், இந்த லாகோ லாரன்ஸ் மக்களுக்கு என்ன சொல்ல வர சில சீக்வன்ஸும் இருக்கு. சரத்குமார் வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து எக்ஸ்ட்ரானரிய ஒரு ஆக்டர். பாத்தீங்கன்னா இந்த படத்துல லாகவா லாரன்ஸ் சாரோட 2% எக்ஸ்ட்ராவா தானே பண்ணிருக்காரு. இந்த படத்துல எங்களுக்கு கதையும் நல்லா இருக்கு, திரைக்கதையும் நல்லா இருக்கு, வசனமும் நல்லா இருக்கு, டைரக்ஷனும் நல்லா இருக்கு, பாட்டும் நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு, நீங்க எடுக்கிற ரிவ்யூவும் நல்லா இருக்கு. நீங்க கொடுத்த ரிவ்யூவும் நல்லா இருக்கு, அண்ணன் பேசுற அன்பும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு.